அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போது நாங்கள் சூறா களமுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் இறுதி கட்டங்களாக ஐம்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து அந்த வசனம் வந்து இப்போது தொடர்கிறது அதில் என்ன அல்லாவித்தால் இறுதியாக பேசுகிறான்னு கேட்டால் யூனுஸ் நபி சம்பந்தமாக அல்லாவித்தால் இந்த வரலாறை வித்தியாசமான அடிப்பில் நல்லா பேசுகிறான் எப்படி பேசுகிறான் ஃபஸ்பீர் லியூஹ்மீர் அப்பிக்க உமது இறைவனின் தீர்ப்புக்காக நபியே நீ வந்து பொறுமை காப்பீராக சொல்லிவிட்டு வலா தகுன் கசாஹிபில் ஹூத் மீன் உடையவர் போன்று நீர் ஆகிவிடாதீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்தில் அல்லாவத்தாலா நேரடியாக யூனுஸ் நபி என்று பெயர் பயன்படுத்தல என்ன வார்த்தை சொல்கிறான் ஹூத் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறான் ஹூத் என்றா வந்து அரபுல மீன் இப்போ சாஹிபுல் ஹூத் மீன் உடையவர் மீன் உடையவர் போன்று நீர் ஆகிவிடாதீர் என்று அல்லாவத்தாலா சொல்லி காட்டுகிறான் சொல்லிவிட்டு இது நாதா ஒஹ்வ மும் அவர் வந்து துக்கப்பட்டவராக இறைவனை அழைத்தார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தொடர்ந்து மல்லா பேசுகிற நேரத்தில் லவ்லா மிர் ததாரும் அவனுடைய இறைவனிடமிருந்து அருள் அவரு கிடைக்க கிடைக்கவில்லை இருந்தால் லனுபீத பில் ஆராய் ஒஹ்வதுமும் இழிவாக்கப்பட்டவராக வெட்ட வெளியில் வீசப்பட்டிருப்பார் என்று அல்லஹ் சொல்கிறான் தொடர்ந்து மல்ல சொல்லும்போது போது ஃபஜித் தபாகு அவர் ரப்பு அவரை தேர்வு செய்தான் ஃபஜா அலஹு மினசாலஹீன் அவரை வந்து நல்லவராக அல்ல ஆக்கிவிட்டான் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான் அப்ப இந்த வசனத்துல நீங்க பாருங்க அல்ல என்ன சொல்லுகிறான் யூனுஸ் நபி மாதிரி ஆகிவிட வேண்டாம் என்று குறிப்பிடுகிறான் பொதுவாக அல் குருவான பிறட்டி பாத்தீங்கன்னா நபிமாருடைய வரலாறுகளை உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறான் நிறைய பேசுவான் ஆனா பேசுகிற அதே இறைவன் யூனுஸ் நபிமா இருக்க வேணாம்னு சொன்னால் என்ன அர்த்தம் எந்த அடிப்படையில் இருக்க வேணாம்னு சொல்லுகிறான் எந்த பண்பின் அடிப்பை இருக்கவான்னு சொல்லுகிறான் அவர் என்ன தப்பு செஞ்சாரு என்ன தவறு செஞ்சாரு ஏன் இந்த மாதிரி அல்ல சொல்ல வேண்டும் உலகத்தாருக்கே அல்ல உலகம் அழிவு வரைக்கே என்ன பேரு பதியப்படுகிறது யூனிசுமா இருக்க வேணாம் யூனிஸ்மா இருக்க வேணாம் முகம்மதுமா இருந்து கொள்ளுங்க நபி அபிம்மா உலகத்துல வாழுங்கேன்னு சொல்ற இறைவன் இதுக்கு மாற்றமா சொல்றான் இல்லையா என்ன காரணத்துக்கான்னு சொன்னான்னு கேட்டான் அல்ல ஒத்தால வேற இடத்துல விழாவாரியா சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் இந்த யூனிஸ் நபியை பொறுத்த வரைக்கும் நல்லா சொல்லும் போதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அதுக்கு அதிகமாக மக்களுக்கு தூதரால் அனுப்பினான் அனுப்பிட்டு இந்த மக்களுக்கு வந்து யூனிஸ் நபி பிரச்சாரம் செய்கிறார் ஏகத்துவ கொள்கையை சொல்லுகிறார் ஆனால் அந்த மக்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தை புறக்கணிக்கிறார்கள் தொடர்ந்து புறக்கணித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் என்ன பார்க்கறான்னு கேட்டா எவ்வளவு சொல்லியும் கேட்கிறாள் எவ்வளோ பிரச்சனை சொல்லி புறக்கணிக்கிறாங்க கடைசியில் வந்து அல்லாஹட்டும் முறையிடுறார் இப்படி முறையிடுறாரு இந்த மக்கள்கிற நிலமை இப்படி இருக்கிறது நாம் என்ன சொன்னாலும் அந்த மக்கள் புறக்கணிக்கிறார்கள் நாம் சொன்னால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இப்போ அல்லாஹ்டும் முறையிடுகிறார் இப்போ அல்லாஹ் என்ன முடிவெடுக்கிறான்னு கேட்டால் இந்த மக்களை வந்து அழிப்பதற்கு முடிவெடுக்கிறான் அழிப்பதற்கும் தண்டனம் முழுப்பதற்கும் ஏதோ ஒரு வகையில் முடிவெடுக்கிறான் இப்போ இந்த நேரத்தில் வந்து இப்போ முடிவெடுத்த நேரத்தில் கடைசி நேரத்தில் அந்த மக்கள் என்ன நினைச்சாரு கேட்டால் எல்லாவற்ற மன்றாடி மன்னிப்பு கேட்டு யூனிஸ் நபி என்ன கொள்கையை மக்களுக்கு போதிச்சாரோ அவ்வளோ கொள்கையும் ஏற்றுக் கொள்கிறார்கள் அல்லா மாவத்த வணங்கணும் அல்லாத்தர் யாரையும் வணங்கக்கூடாது என்றதோட என்னென்ன சட்டத்திட்டங்களை மக்களுக்கு சொன்னாரோ அத்தனையும் அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் எப்ப ஏற்றுக் இந்த அழிக்க போறான் நான் அழிக்க போற நேரத்தில் யூனிஸ் நபி கூட சொல்லிட்டான் இந்த மக்கள் நான் அழிக்க போறேன் நீ சொன்ன மாதிரி நான் அழிச்சிடுறேன் சொல்லிட்டான் அழிக்க போற அந்த தருணத்திலே அந்த மக்கள் நிச்சயம் கேட்டா ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஈமா கொண்டுறாங்க இப்ப வந்து இந்த நேரத்தில் யூனுஸ் நபி வந்து அல்லா மீது கோச்சு கொள்றார் இது அல்லா பேசுறான் எப்படி பேசுறான் பலவுலா கானத் கரிய ஆமனத் ஃபனஃபாக ஈமானுவா இல்லா கோம யூனுஸ் அல்ல சொல்லுகிறான் யூனுசுரே கூட்டத்தாரை தவிர இறுதி நேரத்திலே ஈமாங்குண்டு அந்த ஈமானே பயனளிஞ்சே ஒரு ஊர் இருக்கிறதா அதை கேட்குறான் உலகத்திலே நிறைய சமுதாயம் இருக்கிறாங்க நிறைய சமுதாயம் அளிக்கப்பட்டுருக்கிறாங்க எல்லாம் கேட்குறான் யூனுஸ் நபியோட கூட்டத்தாரை தவிர வேற எந்த ஊராக இருக்கிறதா கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டு அந்த ஈமானே பயனளிச்சிக்கிறது யாரும் இல்லை எந்த ஊரும் கிடையாது இந்த ஊர் ஊரார் மாத்திரம்தான் யூனுஸ் நபியுடைய சமுதாயம் மாத்திரம் தான் கடைசி நேரத்தில் அல்லாவர்கிட்ட மன்றாடி கேட்டு

அவருடைய தண்டனைகள் நாங்கள் போக்கிவிட்டோம் சொல்லுகிறோம் சொல்லிவிட்டு ஒமத்தானாம் இலாகின் குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் வாழ வைத்து உலகத்தில் அல்ல சந்தோஷமா வாழுங்க என்று வாழ வைத்தோம் என்று சொல்லுகிறோம் இது பத்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டாவது சமயத்தில் பார்த்தீங்கன்னா விபரமா இல்ல இப்போ தான் வந்து யூனிஸ் கமிஷன் கேட்டால் பாருறா அழிக்க போன சமுதாயம் வந்து பாதுகாக்கப்பட்டாங்க இவர் கோவிச்சு கொள்றாரு அது அல்ல பேசுறான் வதன் நூனி இந்த இடத்துல அல்ல யூனிசம்பி பேரை பயன்படுத்தலை அங்கேயும் என்ன பேர் பயன்படுத்தினா சாகிபுல் ஹுத் சாகிபுல் ஹுத்னா மீன் இங்க என்ன பேர் பயன்படுத்தானு கேட்டா நேரடியாக யூனுஸ்னு சொல்லாம வதன் நூன் நூன் என்ன அர்த்தம் மீன் மீனுடையவர் உடையவர் முகாலிபன் அல்லா மீது கோபம் கொண்டு போனார் எப்படி போனார் தெரியும் சும்மா போகல ஃபதன்ன அல்ல நக்திர் அலைஹி அவர் மீது நாங்க சக்தியும் பெற பிரமாட்டோம் நினைச்சு கொண்டார் அவரை மீனா தாக்க மாட்டோம் எந்த தண்டனைய குடுக்கமா நினைச்சு கொண்டார் அவருமே எந்த தப்பு நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அவருமே தண்டனை கொடுப்பது சக்திபுரமா நினைச்சு கொண்டாரு நினைச்சு கொண்டு கேட்டா இப்படி போறாரு எங்க போறான்னு கேட்டா அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு ஊரும் வேற ஊருக்கு போகணும்டா ஒரு கப்பல் இருக்கிறது அந்த கப்பலை தான் கப்பலா ஊடாத போக முடியும் வேற வகையில் போக முடியாது இப்ப என்ன செய்யறாரு போறாரு அந்த கப்பலைக்கு தானே முழுமையா மக்கள் நிரம்பப்பட்டாங்க கப்பல் முழுக்க ஆக்கள் நிரம்பிட்டாங்க மேலதிகமாக ஆக்கள் ஏத்துறது யாரும் இல்ல மேலதிகமாக ஆட்கள் ஏற்றுனமாட்டா கப்பல் தாண்டிரும் இப்போ அல்லாம் சொல்லி காட்டுறான் இ அபக்க இதல் ஃபுல் கில் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி போய் ஒளிந்து ஒளிந்து ஒளித்தாராம் ஒளிந்தோடி அர்த்தம் நிரப்பப்பட்ட கப்பல்ல வந்து தெரியாம போய் உள்ளுக்கு நுழைஞ்சாரு நல்லா பேசுறான் ஏன் ஏன்னால் நெற நிரப்பிட்டாங்க முழுமையாக மக்கள் நிறைஞ்சிட்டாங்க மேலதிகமாக யாரையும் சேர்க்க மாட்டாங்க இவர் தெரியாம போய் உள்ளுக்கு நுழைஞ்சாரு சொல்லிவிட்டு இப்ப பார்த்தா கப்பல் ஆடுது இப்படி என்ன செய்ய முடியல அந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் போக முடியல இப்ப என்ன வாக்கு முடிவெடுக்கிறான்னு கேட்டா இப்ப ஒருத்தரை தூக்கி வெளியே வீசணும் ஒருத்தர் தூக்கி வெளியே வீசணும் இப்ப ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்கணும்டா ஒருத்தரை தூக்கி வெளியே வீசணும் யாரை வீசுறது யார் தெரியாமல் நுழைஞ்சாரு மக்களுக்கு புரியல அந்த அளவுக்கு தெரியாம நினைஞ்சிக்கிறாரு இல்லை காட்டி கொடுத்துருவான் இருந்தாரு தெரியாம தெரியாமல் கடைசியா வந்தாரு காட்டி கொடுக்க அளவுக்கு உள்ளுக்கு நுழைஞ்சிட்டாரு இப்ப என்ன முடிவெடுக்கிறான்னு கேட்டால் நம்ம சீட்டு கொடுக்குவோம் சீட்டு குலுக்கி யாருடைய பெயர் வருகிறதோ அவர் அந்த ஆளை தூக்கி கடலை வீசுவோம் முடிவு எடுக்கிறார்கள் இப்ப நான் பசாகம உடனே நிச்சயம் கேட்டா அவங்க வந்து சீட்டு குலுக்கினார்கள் உலுக்கினா யார் பெயர் வருதுன்னு கேட்டா யூனு சபியிட பெயர் தான் இடம் இடம்பெறுகிறது உடனே அந்த மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க தூக்கி கடலை வீசிதான் வீசின உடனே பல் தக்க மகூத்து ஓக முடியும் இழிந்தவாறாக இருக்கிற நிலையில மீன் அவரை விழுங்கியது தூக்கி வீசினாங்க மீனை செஞ்சுட்டு அவரை விழுங்கிட்டு விழுங்கிய உடனே இப்ப என்ன நடக்குது கேட்டா மீனுக்குள்ள நுழைஞ்சு கொண்டு ஃபனாதா பில்துலுமாத் இருள் இருட்டறையில இருந்து கொண்டு அழைக்கிறார் எப்படி அழைக்கிறார் அல்லா விட்டு அழைக்கிறார் பிரார்த்திக்கிறார் அல்லாஹ் இலா இல்லாந்த உன்னை தவிர வணங்குவதற்கு இந்த உலகத்தில் தகுதியானம் யாரும் கிடையாது சுபகானக்க நீ தூய்மையானவன் இன்னி குந்து மினல்லாலு மீன் நான் ஒரு அநியாயக்காரன் ஆகிவிட்டேனே என்னை மன்னிச்சு விடு என்று அல்லாவிட்டு மன்றாடி மன்னிப்பு கேட்கிறார் எப்ப எங்க இருந்து கேட்கிறாரு இருட்டறைக்குள் இருந்து கொண்டு அல்லாட கேட்கிறார் இப்ப அல்லாஹ் என்ன செய்யலான்னு அவரை கேட்ட பிரார்த்தனை நாங்கள் அங்கீகரித்தோம் வனஜை நாகுமில் கம்மி அவரை கவலை விட்டு நாங்கள் போக்கி போக்கி அவரை பாதுகாத்தோம் ஒக்கதாளிக்கு நுஞ்சில் மூமினி இவ்வாறு தான் நாங்கள் பாதுகாப்போம் என்று அவரை சொல்லி காட்டுக்கிறான் சொல்லிவிட்டு சொல்றான் பாருங்க எப்படி சொல்லுறான்டா பலவுல அன்னஹூ காணமில் முசப்பிகின்

என்று அல்ல காட்டுகிறான் அதை தொடர்ந்து அல்ல என்ன பேசினான்னு கேட்டால் அதுக்கு பிறகு அவரை வந்து மன்னிப்பு கேட்டாரா உடனடியா வந்து மீன் செய்து கரையை கரையில கொண்டு கக்குகிறது அதுக்கு பிறகு அல்லா நினைச்சான்னு கேட்டால் மரத்தை வழக்க செய்து அவர் இனல் பெறுவதற்கு அனுசன் உடனடியாக ஒரு ஏற்பாடு செய்கிறான் ஒரு சொரக்கடி ஒரு மரம் அந்த மரத்தை உடனடியாக வழக்கு செய்து உடனே சிலாரு அந்த மரத்தில் வந்து மீன் கக்குகிறது அது இனல் அந்த இனல் இனல் கொடுக்கிறது அதுக்கு பிறகு சிலாரு அவர் உலகத்தில் வாழ்கிறார் இந்த வரலாற்றில் இருந்து அல்லா என்ன சொல்ல வராண்டாம் இவர் எதுக்காவது தண்டிக்கப்பட்டார் அல்லா யாருன்னு கேட்டா தானே நபிக்கு தண்டிக்க முடியுமான்னு பார்க்க மாட்டான் உலகத்துல யாரு தப்பு செஞ்சாலும் யாரு தவறு செஞ்சாலும் உடனடியாக அல்ல கண்டிச்சு எனக்குவான் அல்லது கடுமையா தண்டிப்பான் இப்போ நீங்க பாருங்க நபிகல் நாம் அவர்கள் நபிகள்லாம் நாம் அவர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் ஊதித்துகளம் அதுல வந்து கடுமையான போராடுறான் கடுமையான போராடி ஒரு கட்டத்துல வந்து காயத்தை உள்ளாக்கப்படுறான் இந்த பல்லெல்லாம் உடைக்கப்பட்டு ரத்தமும் ஓடுகிறது இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா என்னை யார் காயப்படுத்தினாரோ அந்த கூட்டம் எப்படி வெட்டி வரும் என்று பேசுறான் இது இந்த வார்த்தைக்கு தான் கையில் எடுத்த மாதிரி இந்த மாதிரி பேசிக்கொள்றான் பேசிய உடனே அல்ல ஒரு வசனத்தை இருக்கிறான் லைசலக்கெல் அம்பரிஷை உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது நீங்க உங்களை தாக்கினா அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க என்று ஒரு தப்பு தவறு செய்யும் போது ஒரு வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான் இது போன்ற ஏராளமான செய்தி நாம் பார்க்கலாம் எந்த நபியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கூட அல்லா மீது கோவி கொண்டா அதிக நாள் தன் கையில் எடுத்துக்கொண்டா உடனடியாக தண்டிப்பான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று அளிக்கிறது இப்ப அப்ப யூனிஸ் நபி என்ன தப்பு செஞ்சாரு அல்லா தலை அந்த மக்கள் மன்னிப்பு கேட்கிறாங்க மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு கொடுக்கணும் இப்ப யூனிஸ் நபி ஒருத்தருக்காக நீ பாடுறா ஏற்கனவே யூனிஸ் நபிக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அழிக்க போறவன் வாக்குறுதி கொடுத்துட்டோம் யூனிஸுக்காக நல்ல நினைச்சுவான் சட்டத்தை மாத்துவானா தண்டனை இறக்காம இருந்துருவானா யாருக்காகவும் எந்த மனிதனுக்காக தண்டனையை மாத்த மாட்டான் அப்போ ஒட்டுமொத்த மக்கள் சேர்ந்து மன்னிப்பு கேட்கிறாங்க அந்த மக்களுடைய கோரிக்கையால ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிறான் இப்ப இவர் அல்லா மீது கோயிச்சு கொள்றாரு அல்லா மீது கோயிச்சு கொண்டதுனால கேட்டா இந்த அளவுக்கு அவர் தண்டிக்கப்படுறாங்க என்பதை நாம் பார்க்கலாம் அப்ப இதுல இருந்து என்ன ஒன்று புரிகிறோம் யார் தப்பு செஞ்சாலும் யார் தவறு செஞ்சாலும் என்ன செய்ய தண்டிப்பான் ஒன்று ரெண்டாவது அல்ல எப்படி பாதுகாக்கிறான் பாருங்க ஒன்று தண்டிக்கிறான் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா பல நாள் இருந்தோம்டா அதுக்கு சாப்பாடு தேவைப்படும் அதுக்கு ஒட்சிசன் செய்யப்படும் அது எப்படி உள்ளுக்கு இருக்கிறது அவர் மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்டதுனால என்ன சிந்திச்சு பாருங்க அப்போ மீன் வயிற்றுக்குள்ள போன போனோம்டா எப்படி உயிர் வாழறது அதுவே பெரிய தண்ணி செத்து போயிருவான் அது சாப்பாடு தேவைப்படும் ஆனா அல்ல நினைச்சா மன்னிப்பு கேட்டதுனால அதுக்குள்ள வச்சும் பாதுகாக்கிறான் அதுக்கான ஒக்சிஜன் ஏற்பாடுகளும் செய்கிறான் அதுக்கு பிறகு அந்த மீன் கட்டல போடுறான் சரி மன்னிப்பு கேட்டாரு மீனே நீ கரையில தூக்கி வீசுரு அவ மீன் சாப்பிடாம சாப்பிடாமிக்க இல்லையா மீன் சாப்பிடாத அளவுக்கு அல்ல ஆக்குறான்னு கேட்டான் இது அல்லாட வல்லமையை காட்டுகிறது அல்லாட சக்தியை காட்டுகிறது எனவே தவா ரசூலா பார்த்து அல்ல சொல்ற நபியே உங்கள் நீங்க தவா செய்கின்ற பொழுது என்ன எதிர்ப்பு வந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் உங்களுக்கு அடி உதவி வந்தாலும் கூட நீங்க பொறுமை இழந்துடக்கூடாது பொறுமை இழந்து வாழக்கூடாது பொறுமை இழக்காம பொறுமை இழந்தாரு நீ பொறுமை இழக்க கூடாது என்றால பேசலாம் ஏன் சொல்றான்னு தெரியுமா சூழாக்கு மட்டுமில்லை தவ்வா களத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு முன்மாறுனு தெரியுமா நம்ம வந்து ஒரு தவா செய்ய நாளைக்கு அவன் செய்வின் கொள்கை ஏற்றுக்கொண்டு நம்ம நிர்வாகியா வந்துட்டான் இப்ப பாடுறா இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நம்ம வீட்டை உடைச்சான் நமக்கு எதிராக செயல்பட்டான் கடைசியில நமக்கு நிர்வாக இருக்கிறான்னு சொல்லி அல்லாம இது கோவிக்க முடியுமா அல்ல தண்டித்திருக்கலாம் தானே இவன் எப்படிப்பட்ட ஆளு நம்ம ஜமாத்துக்கு ஜமாத்தை கேலி குத்தாக்கினவன் அப்படிப்பட்டவனுக்கு இந்த சமுதாயத்தில் இடம் கொடுத்திருக்கிறாங்க என்று கொள்கை விட்டு போக முடியுமா அல்ல மீது கோபம் கொள்ள முடியுமா இல்ல அல்ல ஒரு எப்படிப்பட்ட இழிவான மனுஷனை கூட நாளைக்கு அல்ல நல்ல நிலையை கொண்டு வருவான் இப்போ தவ்வா கருதிக்கிறாங்க என்ன பார்க்கக்கூடாது இன்னும் சில ஆக்களை பார்த்தீங்கன்னா சாதாரண இழிவான ஒருத்தர் இழிவான களவெடுத்து கொண்டு இந்த கொள்கை எதிராக பேசி கொண்டிருப்பான் நாளைக்கு நினைச்சு வணக்க தௌகிதை விலை கொள்கையை விளங்கி நல்ல பிரச்சாரம் செய்வான் நாம பாரு யாரு தெரியுமா கடந்த கால வாழ்க்கையை பாருங்க சொல்ல முடியுமா இவன் அல்ல தண்டிக்க முட்டானு சொல்ல முடியுமா அல்லாவத்தால யாரை தண்டிப்பா எப்ப தண்டிப்பான் அல்லாவுக்கு தெரியும் நம்ம அதுக்காக அல்லா மீது கோவிக்க முடியுமா

வாழ்ந்து மரணிப்பதற்கு எம் அனைவருக்கும் இரவே கிருபசிவானாக வாமது இல்லாஹி ரபுல்லா